என்னுடைய பேர் சுஹின். நான் இப்போ பூனகிரி வாடியடி பகுதியில் நிற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பூனகிரியில் உள்ள ஆனைகட்டி என்ற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஏனென்று சொன்னால், அங்கே ஒல்லாந்தர் காலத்தில் அமைக்கப்பட்ட ஒரு வட்ட வடிவ மேடை போன்ற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கிறதா புத்தகங்களில் வாசிச்சிருக்கிறேன். அதில் அந்த ரெண்டு புத்தகங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த பூமியில் ஒரு புதையல், பூனகிரி என்று ஆசிரியர் பொன்னம்பல முருகவேள் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது. அதிலேயும் பூனகிரியை பற்றி தானே நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். மற்றது இந்த பூனகிரி பிரதேச சபையால் வெளியிடப்படுற பூந்துணர் என்ற சஞ்சிகைந்த ஒரு கட்டுரை ஒன்றில் இதற்கு இதை பற்றி வாசிச்சிருக்கிறேன். அதன் இன்றைக்கு அதை போய் பார்ப்போம்னு வெளிக்கிட்டுருக்கிறேன். இந்த பூந்துணர் என்ற சஞ்சிகை இப்போ இணையத்திலையும் வெளியிட்டிருக்கணும். நீங்கள் அதை வாசிக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நிச்சயம் பண்ணுறேன். அதில் போய் நீங்கள் வாசிக்கலாம். நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த வீதி நாகதேவன் துறை வீதி என அழைக்கப்படுது. நீங்கள் பலர் கேள்விப்பட்டிருப்பீங்கள் நாகதேவன் துறை என்று சொல்லி. இந்த பாதையின் முடிவில் கடற்கரையோடமாக இருக்கிற இடம் நாகதேவன் துறை துறைமுகம் என்று இருக்குது. அது தொடர்பான தகவல்களையும் அறிந்திருப்பீங்கள். கேரதீவு சங்குப்பட்டி அந்த போக்குவரத்து ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னரும் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் ஏனையின அந்த வீதி போக்குவரத்து ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னரும் ஜால்குடா நாட்டையும் தென்னிலங்கையும் இணைக்கிற ஒரு பகுதியாக பூனகிரி பெருநில பிறப்பில் இருந்து ஜால்குடா நாட்டுக்கு படகு சேவை நடந்த ஒரு துறைமுகமாக நாகதேவந்துறை துறைமுகம், மன்னித்தலை, கல்முனை போன்ற இடங்கள் காணப்படுது. அதிலே ஒரு இடம்தான் இந்த நாகதேவந்துறை. இப்போ நாங்கள் ஞானி மடம் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துக்கு ஞானி மடம் என்று பெயர் வாரதுக்கு காரணமாக இருக்கிற ஒரு இடம் உண்டு. ஞானிகள் சித்தர்கள் பிரயாணத்தின் போது வந்து தங்கி சென்ற ஒரு தங்குமிடமாக இந்த இடம் முற்காலத்தில் இருந்திருக்குது. இப்போ அது இந்த சிதைவுகள் மட்டும்தான் இருக்குது. ஆக்கள் இங்கே வந்து போனதுக்காக எல்லா இடமும் இப்படித்தான் வயல்கள். இந்த ரோட்டால் போனால் சித்தங்குறிச்சி என்ற ஒரு இடம் இருக்குது. இங்கே ஒரு முன்பள்ளி ஒன்று, அடுத்தது ஞானி மடம், பாடசாலை. இன்றைக்கி இந்த ரோட்டில் தான் போக வேணும். இப்போ நான் இந்த நாகதேவந்துற துறைமுகத்தை இருக்கா இந்த காணொலியில் காட்டுவோம். வந்து அமைக்கப்பட்ட குளம் உண்டு. இது நாகதேவந்துறை குளம். இப்போ நாகதேவந்துறை இந்த கடற்கரை கிட்ட வந்துட்டோம். அந்த கரையில் நேவி கேம்ப் ஒன்று இருக்குது. அவங்கள போகிறதுக்கு அவங்க விடுவாங்களோ தெரியாது. நான் அவங்களது அனுமதி கேட்டுட்டு அவங்க அனுமதி தந்தால் அவங்கள போய் பார்ப்போம்.